வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் அலரி மாளிகைக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன அலரி மாளிகைக்கு முன்னால் போராட்டம் செய்வோரையும் வாகனங்களையும் அகற்றுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தது இந்த போராட்டம் மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டி குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது கொள்ளுப்பட்டி காவல்துறை நிலையத்தினால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஆராய்ந்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது எவ்வாறாக இருந்தாலும் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அமைதியான முறையில் போராட்டங்களை முன்னெடுக்க முடியும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் பின்னர் இன்று மாலை காவல்துறையினரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகள் மற்றும் பார ஊர்திகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை அலரி மாளிகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள போராட்டக்காரர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அகற்றவும் ஒலிபெருக்கி மற்றும் வீதி தடைகளை பயன்படுத்தவும் தடை விதித்து உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பேருவளை மற்றும் பத்திரமுல்லை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொல்லுவ சந்தையில் நாடாளுமன்ற நுழைவாயில் வீதியை இடைமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 2 பெண்கள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது பகல் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன்போது கைது செய்யப்பட்டவர்களை காவல்துறை பேருந்து ஏற்றி அங்கிருந்து அழைத்துச் செல்ல காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கிறார் சந்தேக நபர்களை இன்று பிற்பகல் கடுவள நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் காரியாலயம் தெரிவித்திருக்கிறது பிரதமர் தமது பதவியிலிருந்து விலக உள்ளதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவி நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன நாட்டின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் பிரதமர் அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுதினம் வெளியிடப்படும் என அவர் இதன்போது தெரிவித்திருக்கிறார் நாளை நள்ளிரவு முதல் 24 மணி நேர பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க தொடர்ந்து தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்திருக்கிறது 6 திகதி நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கத்தின் இணைப்பாளர் SP விதானகே தெரிவித்திருக்கிறார் இதற்கமைய தொடர்ந்து இயக்க பணிகள் தொழிற்பாடுகள் தொடர்ந்து கட்டுப்பாட்டு பணிகள் நிலைய அதிபர்கள் தொடர்ந்து இயந்திர சாரதிகள் இந்த பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவைதான் நாங்கள் இன்று எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்